கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்க தந்த தேவ கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளைக்கு நம்முடைய சபையில ஒரு திருவிருந்து ஆராதனை. ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனைக்கு முன்பாகவும் நாம் முந்தின நாள் இரவு சுத்திகரிப்பு ஜெபம் என்று அனைவரும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்கிறோம். கடந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே வசனத்தை தியானித்து நம்மை முடிந்த அளவுக்கு முழுக்க முழுமையாய் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை தங்கி தாவரிப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை தலைப்பாக கொண்டு நாம் தியானத்தை தொடங்குகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவர். வேத வசன ஆதாரம் 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையில அவர் உண்மை உள்ள தேவன், நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் மிகவும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அபிஷேகிக்கிறவர் மாத்திரமல்ல, அன்பு கூறுகிறவர் மாத்திரமல்ல, நம்மை அரவணைக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை தந்தவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் சுத்திகரிக்கிறவர். அப்படியாகவும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனை பார்க்க பழக வேண்டும். தேவன் நம்மை சுத்திகரிக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் குடிக்கிற தண்ணீரை நம்ம என்ன பண்றோம், நல்ல அக்வா கார்டுன்னு சொல்லி தண்ணியை சுத்திகரிச்சு சாப்பிடுறோம். ஒரு காலத்துல எங்க கிடைக்கிற தண்ணியை கூட குடிப்போம், இப்பெல்லாம் அப்படி குடிக்க முடியாது. சுத்திகரிக்கப்பட்டு பாட்டில்ல வாங்கி குடிக்கிறாங்க, வீடுகளில் கூட சுத்திகரிச்சுதான் தண்ணியை குடிக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, சுத்தம் இல்லாம தண்ணியை சாப்பிட்டா அது வியாதிகளுக்கு அடிப்படை காரணம். இன்னொன்னு என்னன்னா, பல இடங்கள்ல தண்ணீரே கிடைக்காம கழிவு நீரையே சுத்திகரிச்சு அதை மறுபடி பலவித துணி துவைக்கிறதுக்கு, மற்ற விட்ட பாத்திரம் கழுவுறதுக்கு பண்றதெல்லாம் யூஸ் பண்றாங்க. பல இடங்கள்ல பெரிய பெரிய ஷாப்பிங் மால், பெரிய பெரிய கட்டிடங்கள்ல பாத்தீங்கன்னா கழிவு நீரை கூட சுத்திகரிக்கிறாங்க. தண்ணீரை சுத்திகரிப்பது வேறு, கழிவு நீரை சுத்திகரிப்பது வேறு. அதுக்கு பிறகு வேதத்துல பாத்தீங்கன்னா, நீங்க எண்ணெயை சுத்திகரிக்கிறாங்க. பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த குருட் ஆயில்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அரேபிய நாடுகள்லாம் கீழே பார்த்தீங்கன்னா குருட் ஆயில்னு வரும். அதை சுத்திகரிக்க தான் அதுலேருந்து பெட்ரோல் அது கிடைக்குது. பெட்ரோல் மட்டும் இல்லை, அதில் பலவிதமான பொருட்கள் கிடைக்குது. அப்போ ஒரு எண்ணெயை சுத்திகரிக்க அதுலேருந்து பல பொருட்கள் கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற எண்ணெய் கூட ரீஃபண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை சுத்திகரிக்கிறாங்க. அதில் சத்து இல்லைன்னு சொல்லி இப்போல்லாம் செக்கு எண்ணெய் சாப்பிட்றாங்க. அப்போ அதுலேயும் சுத்திகரிப்பு தேவை. எல்லாத்துக்கும் மேலே இந்த பூமியை சுத்திகரிக்கிறதுக்கு தேவன் மழையை அனுப்புறாரு. அப்ப பூமியே மொத்தமா கிளீன் பண்ற மாதிரி இருக்குது, எல்லா அசுத்தங்களும் போகுது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நெருப்பை கர்த்தர் அனுப்பி சுத்திகரிப்பார். மல்கியா 3:3 பார்க்கிறோம், அவர் வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டு சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் அக்கினினால, பரிசுத்தாவின் அக்கினினால சுத்திகரிக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டு. அப்பதான் நம்முடைய அந்த எல்லா விதமான கிருமிகளும், நமக்குள்ள இருக்கிற சுத்திகரிப்பு எவ்வளவுக்கு அளவுக்கு வருதோ அவ்வளவுக்குள்ள வைரஸ் நம்மளை தாக்கம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா என்னாகவும் 8:7 பாத்தீங்கன்னா, அவர்கள் மேல் நான் சுத்த ஜலம் தெளித்து அவங்கள பரிசுத்தப்படுத்தும். அப்ப தேவனும் நம்ம மேல சுத்த ஜலத்தை தெளிக்கிறாரு. வேதத்துல பாத்தீங்கன்னா பாவத்தை நம்ம அறிக்கை செய்யும் போது கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு ஒரு சுத்திகரிப்பு வருது. பாவத்தை அறிக்கை செய்யும் போது நல்ல மன கசந்து அழுது திரும்ப திரும்ப நான் பாவத்துல சிக்க கூடாது. எந்த இடத்துல நான் பாவத்துல சிக்கிக்கிட்டனோ அந்த இடத்துல பாவம் செய்யாம நிமிந்து நிக்கிறது தான் நீங்க தேவனை மகிமைப்படுத்துறதுக்குரிய அனுபவம். எந்த இடத்துல, அதாவது திரும்ப திரும்ப ஒரே இடத்துல போய் கடன் வாங்குறது, திரும்ப திரும்ப ஒரே மக்கள்கிட்ட போய் அடிமைத்தனத்துல விழுதுறது, திரும்ப திரும்ப அந்த பாவ காரியங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு ஐயா எனக்கு ஒரு விடுதலையே கிடைக்கல அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற சுய சித்தத்தை தேவ சித்தமா மாற்றும் போது நம்மளை நிச்சயமா சுத்திகரித்துக் கொள்ள முடியும். உணரணும் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். பியூரிபிகேஷன், சாண்டிபிகேஷன், ஹோலினஸ், இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தைகள். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை கிளீன்னஸ், சுத்திகரிப்பு. எந்த அளவுக்கு நம்ம கிளீன்னஸ், நம்ம சுத்திகரிப்பை விரும்புறோமோ, சுத்தமா இருக்கணும்னு விரும்புறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் தங்கும். சங்கீதம் 51:1-2 பாத்தீங்கன்னா,
அந்த தாவீது ஜெபிப்பாரு, ஐயா என்ன பாவங்களார சுத்திகரிங்கப்பா. தேவன் நம்மளை பாவங்களார நல்லா சுத்திகரிக்கிறார். யூதர்கள் பார்த்தீங்கன்னா தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி சுத்திகரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள கர்த்தர் அசைவாடுவார். அவர் வந்து நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்ப பரிசுத்தமாக்குறதுக்கு உட்காரணும். எப்படிலாம் அவர் பரிசுத்தமாக்குவாரு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம சிலுவையின் பாடு மரணங்களை உட்கார்ந்து தியானிக்கணும், உயிர்த்தெழுதலை கொடுத்து தியானிக்கணும், பாதாளத்தை மேற்கொண்டார்லப்பா அந்த சுவிசேஷ வசனங்களை நம்ம தியானிச்சு பரிசுத்தமான தெய்வத்திட்ட நல்ல வசனங்களை தியானிக்க தியானிக்க வசனங்கள் நம்மளை சுத்திகரிக்கும். தண்ணீர் முழுக்கினால் ஒரு சுத்திகரிப்பு. அன்னைக்கு ஒருத்தவங்க பல வருஷங்களா ஆண்டு எடுத்துக்கு போறாங்க, இந்த ஞானசாரம் எடுக்கலாமா வேண்டாமல்னு கேட்டாங்க. நான் எதுவுமே பேசல, அமைதியா வந்துட்டேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு கீழ்படியாதவங்கள்ட்ட என்னப்பா பேசுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வசனங்களுக்கு கீழ்படியணுமோ அந்த அளவுக்கு நம்மளை நாமளே மனமுவந்து கீழ்படிஞ்சு நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இது வாழ்நாள் பூரா அவன் சொல்லிட்டு இருக்கிற பாட்டு. அந்த பாட்டு வந்து சில நேரத்தில் நிறுத்தப்படணும்னா கர்த்தர் ட்ரெஸ் போயிட்டு அவர் ஃபைனல் டச் என்ன வந்து கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணனாகும்படி தேவ மகிமையினால நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். தேவ மகிமை நம்ம மேல வந்து இறங்க 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 என்னாகும் தெரியுமாப்பா, நமக்குள்ள ஒரு மறுரூபம் வரும். இது ஒரு உன்னதமான அனுபவம். இந்த காட்ஸ் க்ளோரி, தேவ மகிமை நம்ம மேல வந்து இறங்க 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 நம்ம ஆட்டோமேட்டிக்கா சுத்திகரிக்கப்படுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத சத்தியம். இந்த நாளில் கூட இங்கே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா என்னுடைய மாத கடைசியில் நான் என்ன பண்ணேன்னா என் செல்ஃபோனை கம்ப்ளீட்டாக சுத்திகரிச்சேன். நிறைய பேருக்கு செல்ஃபோனில் ஏதாவது மெசேஜ் அனுப்பினா போகாது, செல்ஃபோனில் ஒன்றும் காட்டாததுக்கு காரணம் ஏகப்பட்ட தகவல்கள் உள்ள வந்து செல்ஃபோன் நிரம்பி வழியும். அதனால இந்த கண்ட குப்பைகளும் நுழைங்கிறதுக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக சிம் கார்டை கைட்டு எல்லாம் ஃபோனெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டு புதுசாக போட்டால் தான் ஃபோன் ஃப்ரீயா இருக்கும், அப்பதான் நீங்க பேச முடியும். அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற சிப்பை கைட்டுடுங்க, உங்க சிம் கார்டை கைட்டுடுங்க, அதுல இருக்கிற வைரஸ் எல்லாம் சுத்தி போடுங்க, ஆன்டி வைரஸ் போடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ என்னன்னா பிரச்சனை 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 சொல்லிட்டு இருக்காம அதுக்கு என்ன தீர்வுப்பா, தீர்வுகளை தேடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சின்ன அழுக்கு இருந்தா கூட மறுபடி அந்த அசுத்தத்தினால என்ன ஆகும்னா மறுபடி எல்லா தீட்டும் வந்துடும். தீட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா சிந்தனையில் அந்த கெட்ட எண்ணங்கள் வரும். உடன்படிக்கையை உடைச்சிட்டு ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஏற்படுகிற அந்த சிந்தனையில் ஏற்படுற சில விதமான மாற்றங்கள். பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். திரும்ப எந்த இடத்துலையும் டாக்ஸிக் பீப்புள், விஷம் நிறைந்த ஜனங்க கிட்ட சேராதீங்க. எப்பவுமே அசுத்தத்துக்கிட்ட போகாதீங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். இன்னைக்கும் பரலோகத்தின் தேவன் தண்ணீரை சுத்திகரிக்கிறார்கள், கழிவு நீரை கூட சுத்திகரிக்கிறாங்கல்லப்பா. அதே மாதிரி நம்ம உடம்புல கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு நமக்குள்ள கிட்னி இருக்கு. அது என்ன பண்ணுது, நல்ல தண்ணீரை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணீரை சுத்திகரிக்குது. நமக்குள்ள இறுதியம் இருக்கு, இருக்கா? அந்த இறுதியம் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தை அடிக்கடி கெட்ட ரத்தம் நல்ல ரத்தத்தை அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு கடவுள் நமக்குள்ளேயே வச்சிருக்காரு. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளவே தேவன் எப்படி கிட்னியை வச்சிருக்காரு, இருதயத்தை வச்சிருக்கிற நம்பிக்கைகளோ அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு நிமிஷமும் சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். சிந்தனையில ஒரு சுத்திகரிப்பு, பேச்சில் ஒரு சுத்திகரிப்பு, செயல்களில் ஒரு சுத்திகரிப்பு. பாவம் செஞ்ச உடனே பரிசுத்தாவியானவர் அப்படி நம்மளை உணர்த்தணும், இது பாவம் அப்படி டக்குன்னு சொல்லணும். அந்த உணர்த்தல் இருந்தாலே நீங்க சுத்திகரிக்கப்படுகிறீங்கன்னு அர்த்தம். இவ்வளவு பாவம் செஞ்சோம், நான் எங்க பாவம் செஞ்சேன், இதெல்லாம் பாவமா, எல்லாரும் பாவம் பண்றாங்க, இப்போ பாவம் செய்யாம வாழ முடியுமா, இப்படிலாம் ஒருத்தன் பேசிட்டு இருக்கனால அவன் வைரஸால கரெக்ட் ஆயிட்டான்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா செல்போனை சுத்தம் பண்றீங்களோ இல்லையோ உங்களை நீங்க சுத்திகரிச்சாதான் நாளைக்கு நீங்க திருவிருந்துக்கு வந்து கைகள் நீட்டும் பொழுது கர்த்தருடைய சரீரத்தை கர்த்தருடைய ரத்தத்தோட நீங்க புதிய உடன்படிக்கை பண்றப்ப உங்களுக்குள்ள எல்லா விதமான பரிசுத்தமான சுத்திகரிப்பு உண்டாகட்டும். தண்ணீரினால, ரத்தத்தினால, எல்லா விதமான அந்த நெருப்பினால எல்லா விதத்திலும் சுத்திகரிப்பு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.